you <music> ஹெசல் ஆட் கத்துடைய நாமது மகிமை ஆண்டு ஒரு அர்ச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார் எதனையோ நாசமோசங்கள் ஆபத்து விபத்துகள் கிரியைகள் நம்முடைய குறைவுகள் நம்முடைய குற்றங்கள் அவைகளின் நடுவிலையும் மட்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருவை அதை நினைத்து நன்றி அறிதலோடு தேவனை மகிமைப்படுத்துவோம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய சித்தம் செய்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வருடமும் நமக்கு கிருவையாய் கொடுக்கப்படுகிறது அவைகள் தேவ சித்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்திற்காக அதை அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் நீங்களும் உங்களுடைய அலிலியா ஜெப்டினுடைய ஊழியத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் கத்தருக்கு மை உண்டாவதாக நாம் இந்த மாதம் ஆசிர்வாதத்துக்காக தியானிக்கிறதான கத்துடைய வேத வசனம் திருப்பிக் கொள்வோம் வாசிங்க எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் பதினோராவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் வாசிப்போம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஒன்பது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் ஜெபிப்போ எங்கள் அன்பின் பரிசுத்தமும் கிருபி நிறைந்த நல்ல பிதாவே சுவை நாமத்தினால் மெய்ஸ் தோத்திருக்கிறோம் நீர் எங்கள் கூப்பிடுதலை எங்கள் ஜபத்தை கேட்கிறவரப்பா கிருபையாய் இந்த புதிய மாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் வார்த்தையில் ஜீவனுள்ளவரே இந்த செய்தி வேளையின் மூலமாக ஆண்டவரே நீர் எந்தெந்த ஆத்மாவோடு குடும்பத்தோடு நீர் சந்தித்து கொண்டிருக்கிறீரோ அவர்களை நீர் ஆசு விரித்தருளும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்று நம்முடைய திருவசனம் சொல்லுகிறது நீ ஜீவனுள்ள வார்த்தையுடையவர் உடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆவியும் பலனையும் ஜீவனையும் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதங்களை செய்ங்க அதிசயங்களை செய்ங்கய்யா உங்களுடைய திருவசனத்தை உன்னுடைய வார்த்தையே உங்களுடைய எழுத்தை சுமக்கவோ அறிவிக்கவோ பிரசிங்கவோ எவ்வளவேன்னு தகுதி இல்லை அது கத்தாவே நீர் பேசுங்க நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் நம்முடைய நாமும் பெருகட்டும் நாங்கள் சிறுகப்பு கொடுக்குறோம் மகிமை கணம் துதி அனைத்தும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவை தை ஆமேன் இல்லை லூயா கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை நாம் வாசித்த தானே இந்த தலைப்பு வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம் என்ன ஒரு வார்த்தை பாருங்க விசுவாசத்தினாலே சிறவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் தியானிக்கிறோம் அவர்கள் கடந்து போனார்கள் கத்திற்கு மையம் உண்டாகட்டும் இந்த புதிய மாதம் நமக்கு ஆண்டு தந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன பாருங்கள் கடந்து போகக்கூடியதான கா பாக்கியத்தை கத்த நமக்கு என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் கடக்க முடியாத எல்லைகள் இன்றைக்கி நமக்கு காணப்படுகிறது அந்த கடக்க முடியாத எல்லைகளை இந்த மாதத்தில் கத்த நமக்கு என்ன செய்ய வைப்பார் கடக்க வைப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அமேன் சொல்லுங்களேன் அமேன் இல்லை இப்பொழுது இருக்கிற கடக்க முடியாத எல்லையாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்க ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் கடன் கஷ்டமாக இருக்கலாம் நஷ்டங்கள் இழப்புகளாக இருக்கலாம் பெரிய ஆபத்தாக தீமையாக இருக்கலாம் உங்கள் மேல் பொய்யாய் சொல்லப்பட்ட சாட்டப்பட்ட தீமையான மொழிகளாக இருக்கலாம் இந்த இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையிலே கத்துறவங்களுக்கு துணை செய்வாராக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அதை கடந்து போக பண்ண கத்துறவங்களுக்கு துணை செய்வாராக இந்த வசனத்தின் முகாந்திரம் என்ன கத்தர்க்கு மைமுண்டாவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்திலே வழியாக காணாமே அடைய கத்தர் சித்தம் கொண்டிருந்தார் அவர்களை வழி நடத்தும் போது எகிப்திலிருந்து புறப்பட்ட அவர்களுடனே அவர்களை ஆண்டவர் சிவந்து சமுத்திரத்தின் வழியாக கடந்து போகிறதற்கு அவர் சித்தம் கொண்டார் கத்தருக்கு உண்டாகட்டும் அவர்கள் இடி அவர்கள் அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தது நானூற்று முப்பது வருஷம் அவர்கள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எழுபது பேராக யாக்கோபோடைய குடும்பமும் எகிப்துக்கு போயிற்று புறப்படும் போது ஆறு லட்சம் புருஷர்கள் மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் ஸ்திரீகள் பிள்ளைகள் மற்றவர்களெல்லாம் அநேகம் ஆறு லட்சம் புருஷர்கள் என்று வீரம் என்ன செய்கிறது சொல்லுகிறது திரளான ஜனத்தோடு ஆரவாரத்தோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க புறப்படுகிறார்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வசனத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் என்று வாசிக்கிறோம் கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் இன்றைக்கும் நேகருக்கு கத்தர் விடுதலையே தருகிற தேவன் இன்றைக்கி நீங்கள் எந்த குடும்பம் எந்த நபர் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ எதில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு விடுதலை என்ன செய்வார் தருவார் வேறும் சொல்கிறது வானத்துக்கும் கீழும் பூமிக்கும் மேலும் மனுஷனுடைய ரட்சிப்புக்கு மனுஷனுடைய விடுதலைக்கு மனுஷனுக்கு கட்டளிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை தர ஆண்டவரால் முடியும் கத்தர்க்கு மயம் உண்டாகட்டும் ஏனென்றால் அவர் மெய்யான விடுதலை தருகிறவர் என்று வேரம் நமக்கு சொல்லுகிறார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேறம் என்ன செய்கிறது சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குறவர் இந்த வசனத்தை கேட்கிற ஐயா அம்மா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உடைய பிள்ளைகள் யார் அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ யார் ஆளப்படுகிறார்களோ ஒன்று உலகத்தின் அசுத்தங்களினால் பாவத்தினால் தீய பழக்கங்களினால் பிசாசினால் எந்த காரியத்தினால் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுக்கு கத்தர் விடுதலை என்ன செய்வார் தருவார் நீங்கள் விசுவாசிங்க கத்தருக்கு உண்டாகட்டும் ஏனென்றால் அவர் விடுதலையாக்குறதற்காகவே அனுப்பப்பட்டவர் அவருடைய நாமம் விடுவிக்கிறது அவருடைய வசனம் நம்மை விடுதலையாக்குகிறது அவருடைய ஆவின் அபிஷேகம் நம்மை விடுதலையாக்குகிறது கத்தர்க்கு மைமுண்டாகட்டும் ஆனப்படினால் அவர் விடுவிப்பார் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க அவர் விடுவிப்பார் என்ற நிச்சயத்தோடு அவரை ஆராதிக்க வாங்க அவரை தொழுது கொள்ள வாங்க அவரை மகிமைப்படுத்த வாங்க ஏனென்றால் அவர்தான் ரட்சகர் அவர்தான் விடுதலை தருகிறவர் கத்தர்க்கு மகிம உண்டாகட்டும் இன்றைக்கு அநேகரை பிசாசு கட்டுண்டு வச்சிருக்கிறான் கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள் வியாதியினாலே பாவத்தினாலே அசுத்தங் அசுத்தங்களினாலே அருவறுப்புகளினாலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கத்தர்க்கு மகிமை இன்றைக்கு திருவசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ எப்படியாவது ஒரு மீட்பு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா ஒரு ஜெயம் கிடைச்சிடாதா என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீர்களா வேறம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள் முறையிட்டார்கள் என்று வேரம் என்ன செய்கிறது சொல்லுகிறது வாசிப்போம் யாத்திராம்பு புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து பாருங்கள் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தொருளினார் இன்றைக்கு தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை உங்களுக்காக அவர் செய்திருக்கிற உடன்படிக்கையை அவர் நினைத்துருள வேண்டுமானால் உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரை நோக்கி முறையிடுகிறதை என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது இங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு மைமுண்டாகட்டும் அதனால் நீங்களும் நானும் முறையிடுகிறதே என்ன செய்யாதீங்க விட்டுறாதீங்க கத்த மையம் உண்டாகட்டு சோர்ந்து போயானால் உன் பேலன் குறுகினது என்று வேற என்ன செய்கிறது சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க அவரை மகிமைப்படுத்துறதை விட்டுறாதீங்க அவருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுறதை விட்டுறாதீங்க வேத வாசிக்கிறதை விட்டுறாதீங்க அவரை நோக்கி முறையிடுகிறதை கூப்பிடுகிறதை என்ன செய்யாதீங்க விட்டு விடாதீர்கள் இங்கே வாசிக்கிறோம் அவர்கள் விடவே இல்லை அவர்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கும் நீங்களும் நானும் முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் கத்தருக்கு உண்டாகட்டும் கூப்பிடுறதை நிறுத்திடாதீங்க ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம் கத்திற்கு உண்டாகட்டும் நீங்கள் அவரை கூப்பிடும்போது நீங்கள் வி இடுகிற சத்தம் மட்டுமல்ல ஏனென்றால் சிலர் பேச முடியாத பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க பிறந்த பிறவியில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது பேச்சு வருகிற அந்த சொற்களுடைய சத்தம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுவாசம் இருக்குது பாருங்கள் மூச்சு இந்த மூச்சையும் கத்திர என்ன செய்கிறாராம் கேட்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்று என்ன செய்கிறோம் சத்தமிட முடியாதவர்களுடைய பெருமூச்சையும் கத்திர என்ன செய்கிறார் மூச்சியினுடைய சுவாசத்தினுடைய சத்தத்தையும் என்ன செய்கிறாராம் கேட்கிறார் ரெண்டு பேரும் சொல்றது எதற்காக தெரியுமா உங்களை என்னை விடுதலை ஆக்கிறதற்காக ஐயா நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத என்ன செய்யறாதீங்க விட்டுறாதீங்க ஐயா அம்மா விட்டுறாதீங்கம்மா ஆண்டவரை ஒரு நோக்கி விட்டுறாதீங்க ஏன்னா அவரை இறக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை வேரம் சொல்லுங்கிறது கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று வேரம் சொல்லுகிறது இன்றைக்கும் கத்தர் உங்களுடைய கூப்பிடுதலை செய்வார் கேட்பார் இப்பொழுது கேளாதவர் போல தெரியலாம் எந்த ஒரு மாற்றமே இல்லையே எந்த ஒரு சுகமே இல்லையே எந்த ஒரு ஆசிர்வாதமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முறையெடுக்கிறதே மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க விட்டுறாதீங்க கத்தருக்கு உண்டாகட்டும் வேறும் சொல்லுகிறது ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நிலைமைக்காக ஒரு முரட்டாட்டமான ஒரு நபரிடத்தில் போய் அவள் கேட்டாளாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உதாரணத்தில் ஓமைக்காக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் அந்த பெண் தினந்தோறும் போகிறாள் அந்த நியாயாதிபதியினுடைய வீட்டுக்கு அவனோ இரக்கமில்லாதவன் கொடூரமானவன் ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான் ஆனால் இவள் தினந்தோறும் போய் அவனிடத்தில் போய் சொல்லுகிறான் என்னுடைய வழக்கை தீர்த்து வையும் என்னுடைய வழக்கை தீர்த்து வையும் என்று போகிறாள் ஆனால் அவனுக்கு இவள் எந்த வெகுமதியும் கொடுக்க இவள் ஒன்றும் கிடையாது அது அவனுக்கு தெரியும் அதனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்கவே இல்லை ஆனால் அவளோ என்ன செய்தாலாம் பாருங்கள் அவனை போய் கூப்பிடுகிறது என்ன செய்யவே இல்லையா விடவே இல்லையா ஏறம் சொல்கிறது அவள் தினந்தோறும் அவனை அலட்டி கொண்டபடினாலே அந்த நியாயாதிபதி முறைகேடானவன் முரடன் கொடூரமானவன் இரக்கமில்லாதவன் அவன் அவன் சொன்னானா இவள் என்னை தினந்தோறும் அலட்டி கொண்டிருக்கிறபடினால அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னானான் நல்ல கவனிங்க அவளுடைய வழக்கை தீர்க்கணும்னு சொல்லலை அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னான் காரணம் என்ன தெரியுமா அவள் முறையிடுகிறது என்ன செய்யலையாம் விடவே இல்லை கொடூரமானவன் இறக்கம் இல்லாதவன் ஆமீன் பரிதானம் வாங்குகிறவன் கவனிங்க கத்திர ஸ்தோத்திரம் அவன் முரணனாக இருந்திருக்கிறான் அவனே அந்த பெண்ணினுடைய கூப்பிடுதலை கேட்பானால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் உடைய கூப்பிடுதலை கேட்காமல இருப்பாரா உடைய பிள்ளைக்காக நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை கேட்காமல் இருப்பாரா உடைய தகப்பனுக்காக நீ முறையிட்டு கொண்டிருக்கிறதை தேவன் கேட்காமல் இருப்பாரா அவர் கண்ணை உண்டாக்கினவர் காண்கிற தேவன் அவர் காதை உண்டாக்கினவர் கேட்கிறவர் நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே யேசுவே எனக்கு இறங்கும் சொல்லி என்ன செய்ய கூப்பிடுங்க முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் தயவுசெய்து உடைய கூப்பிடுதலை உடைய முறையிடுகிறதை மட்டும் என்ன விட்டு விடாதீர்கள் கத்தர்க்கு உண்டாகட்டும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இரண்டால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேறம் என்ன செய்கிறது சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கத்தர்க்கு மயம் உண்டாகட்டும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேறும் சொல்லுகிறது கத்தர்க்கு மயம் உண்டாகட்டும் அதனால் அடிமைத்தனத்தில் இருக்கிற நீங்கள் பாவத்தில் இருக்கிற நீங்கள் சாபத்தில் இருக்கிற நீங்கள் மந்திரத்தில் சூன்யத்தில் செய்வன கட்டில் இருக்கிறதானு நீங்கள் உங்களுக்கு நியாயம் இல்லையா உங்களுக்கு நீதி செய்ய யாரும் இல்லையா உங்களுக்காக வழக்காடுகிறதற்கு யாரும் இல்லையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கண்ணீரோடு கூப்பிடுங்க உபவாசத்தோடு கூப்பிடுங்க ஜபத்தோடு கூப்பிடுங்க கத்தருக்கு மைமுண்டாகட்டும் கண்டிப்பாக கத்தர் உங்களுக்கு இறங்குவார் மனம் இறங்குவார் அன்றைக்கு ஒருவன் ஆண்டவரை அழைத்தான் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான் கத்திற்கு மயம் உண்டாகட்டும் அவர்கள் எல்லாரும் சத்தமிடாத அமைதலாயிருந்து அவர்கள் சத்தமிட்டார்கள் ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான் என்று வேறம் சொல்கிறது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேறம் சொல்லுகிறது ஏனென்றால் கேட்கிறவர் ஒருவர் உண்டு இன்னைக்கு உங்களுடைய பட்சத்திலிருந்து உங்களுடைய நிலைமையை கேட்கிறதற்கு யாருண்டா உடைய கஷ்டத்தை உன்னுடைய துன்பத்தை அறிந்தவர்கள் யாரும் உண்டா நம்முடைய நிலைமையை பார்க்கறதற்கு யாரும் இல்லை நம்ம இடத்துல நல்ல சூழ்நிலையை கேட்கிறதற்கு யாருமே இல்லை கத்தரோ உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேரம் சொல்லுகிறது அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று நாம் வேரத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய சத்தத்தை கத்தர் கேட்பார் எதற்காக தெரியுமா உங்களை விடுதலை ஆக்கிறதற்காக உங்களுடைய கண்களை தெளிவாக்குறதற்காக உங்களுக்கு நீதி செய்கிறதற்காக உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதற்காக விடுதலை உண்டு கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் அங்கு கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய கூப்பிடுதலை கத்தர் கேட்க போகிறா மயம் உண்டாகட்டும் அவர்கள் விடவே இல்லை முறையிட்டு கொண்டே இருந்தார்களாம் ஏன் ஏன் தெரியுமா முறையிட்டு கொண்டே இருந்தாரனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அவர்கள் இன்னும் விடுதலையை பார்க்கலை அவங்க விடுவிக்கப்படுவோம் நாம் காணானுக்கு போவோம் என்று இன்னும் அவர்கள் பார்க்கவே இல்லை காணானை போய் பார்த்தவங்க யார் இங்கே உயிரோடு இல்லை ஸ்தோத்திரம் காணானில் இருந்தவர்கள் யாரு இங்கே உயிரோடு இல்லை அப்படி இருக்கும்போது காணானை பார்க்காத இவர்கள் காணானுக்கு பிரயாணப்பட போகிறார்கள் ஏனென்றால் காணானுக்காக விடுதலைக்காக அவர்கள் என்ன செய்து தந்தார்கள் அடிமைத்தனத்தின் வேதனையினால் பாடுகளினால் துன்பத்தினால் முறையிட்டார்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த பாடுகளில் வேதனையில் துன்பத்தில் ஆண்டோரை நோக்கி முறையிடுங்கள் மனுஷனையே நாசியிலே நாசிலே உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் என்று வேறம் சொல்கிறது மனுஷனையே நம்பி நம்பி ஆமே நாமே நாமே நீங்கள் ரொம்ப துன்பப்பட வேண்டாம் பொருளை பணையோ பணத்தையோ ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையோ நம்ம இதெல்லாம் உங்களுக்கு விடுதலை தராது உங்களை ரட்சிக்க முடியாது ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதிருங்கள் என்று வேறம் சொல்கிறது ஆனால் அப்படினாலும் நீங்கள் ரட்சிக்கிறவர் ரட்சகர் இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி முறையிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர்களுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் பச்சமாய் வருவார் பாவ குழியிலும் விளையாட இருந்து நம்மை அவர் தூக்கி எடுக்கிறவர் கத்தருக்கு மயமுண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு கத்திரங்களை விடுதலையாக்குவார் கூப்பிடுவோம் வாயை திறந்து கண்களை மூடி இந்த வேலையில் யார் வியாதிப்பட்டு இருக்கிறீங்களோ யார் பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ யார் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ குடி பழக்கத்தில் இருக்கிறீங்களோ போதை பழக்கத்தில் இருக்கிறீங்களோ மந்திர சூனியத்தில் செய்வினை கட்டுகளில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ புத்தி பேதலித்து இரவெல்லாம் தூங்க முடியாமல் இருக்கிறார்களோ நீ மூடி ஆனுடைய சமூகத்தில் மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமை ஆண்டவரே நீர் கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம் அப்பா அடிமைத்தனத்தின் முறையிடுதலை கேட்கிறவர் ஆமே நாமே ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தாவே அங்களா ஆய்த்து கொண்டு இருக்கிற இந்த குடும்பத்திற்கு கூக்குறளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மணமிறங்கு வீராக இஸ்ரவேலையை ரட்சிக்கிறதற்கு என் கரம் குறுகினதில்லை என் செவி மந்தமாகவும் இல்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே உடைய ரட்சிப்பின் கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறதற்காக அவருடைய கூப்பிடுதலை கேட்டு கொண்டு இருக்கிறதற்காக முகஸ்தோத்திர ஐயா ஆன் என் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவரே அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்த அந்த மகனுக்கு நீர் இறங்கினது போல ஆண்டவரே அப்பா உண்மையே தேடி வருகிற உண்மையே ஆராதிக்க வருகிற உம்முடைய பாரத்திலேயே விழுந்து கிடக்கிறேன் உண்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் மறங்குங்க ஐயா அப்பட பெருமூச்சுக்கு ம பதிலை தாங்க ஆண்டவரே அட கண்ணீரெல்லாம் துடைத்தருளுங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களாப்பா ஆண்டவரே கணவன் குடி பழக்கத்தில் பிள்ளைகள் தீய பழக்கத்தில் பிசாசினால் அசு தாவினால் வேதனைப்படுகிறதை பார்த்து குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கண்ணீரோடு இருக்கலாம் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு விடுதலை தாரும் அண்டவரே மொய் துடிக்கிறான் துடிக்கிறான்ண்டவரே துடிக்கிறான் ஐயா அந்த குடும்பத்தில் அண்டவரே இந்த வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகி கத்த நீர் அசைவாட முடியாது கத்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்கிறது ஐயா மரணைக் கண்ணிகள் தெறிப்புண்டு போகட்டும் அந்தகார கிரீகள் நிருமலமாகட்டுமே சுபி நாமத்து விடுதலை நீங்கள் தாங்க முய நோக்கி முறையிடுகிறேன் கண்ணீரோடு அங்கராக்கிற இந்த குடும்பத்துக்கு ரிஷாவால அந்த ராவலவா ரிக்கவால அறியா தர வல விளங்க பண்ணி விருங்க யார் எதை செய்யுங்க இப்படி பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க இப்படி நாமமே மகிமைப்படட்டும் சகல துதிகான மகிமை எல்லாம் யேசுவுக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜிபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே அவேன் ஆமே நாமே நாமே சித்திரங்களை ஆசுவரி